தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகளிலே நேற்றைய தினம் வசன வேற்றி மறவாதே என்ற திருப்புகள் பயணியிலே அருணகிரிநாதர் பாட அதைப் பற்றி நாம் சிந்தித்தோம் உட்பகையைப் பற்றி சிந்தித்தோம் உட்பகை என்றால் என்ன கடவுள் நம்மளுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு அணு தினமும் அழுவது தான் உட்பகை அதை முதல்ல வெ வெளியில் எடுத்துடணும் கடவுள்கிட்ட போகிறது கடவுளை நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் பெரிய கோடீஸ்வரம் ஆகணும் கடவுள் நம்மளுக்கு வாரி கொடுக்கணும்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணங்களோடு நாம் திருக்கோயிலுக்கு செல்லக்கூடாது பரிபூர்ணமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் முற்பிறவில் செய்த பாவமெல்லாம் இந்த பிறவிலே அடியோடு விட வேண்டும் ஒழிந்து விட வேண்டும் முருகா நீ கருணை தெய்வமாச்சே கருணை கூர் முகங்கள் ஆராய்ச்சே உனக்கு ஒரு முகம் பார்த்து என்னுடைய பிழைகளெல்லாம் பொறுத்து நான் உன்னிடம் வந்து முணுமுணுப்பதை நீ தவிர்க்க வேண்டும் அந்த முணுமுணுப்பு என்பது உன்னுடைய மந்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என் வறுமை பற்றி நான் உன்னிடம் வந்து முணுமுணுக்க கூடாது வசன மிக வேற்றி மறவாதே அப்போ சதா சர்வகாலம் அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு அப்போ பகவான்கிட்ட போய் நின்று அழுது அவனை மறந்துடாத கோயிலுக்கு நீ போறது எதுக்கு அவனுடைய திருவடியை அடைவதற்கு அவனுடைய திருவடியில் திருவடி நிழலில் நாம் உலாவதற்காகத்தான் நாம் ஆலயங்கள் செல்கின்றோமே தவிர அங்கு போய் எனக்கு அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று தயவு செய்து முருகனிடம் முறையிடாதீர்கள் வசனை மிக வேற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாது அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு நுட்டன்னு வச்சுக்கோங்க கண்ணீர் பெருகும் அழுவோம் கண்ணீர் விட்டு கதறுவோம் அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக தாரியாக போய் அது ஒரு குளமாயிடும் ஆறாயிடும் கடலில் போய் கலக்கும் மனவேதனை அதை தான் சொல்கிறார் அதெல்லாம் தேவையில்லை மனது துயர் ஆற்றில் உழலாதே அதில் போய் மாட்டின் விடாத அந்த அந்த சாக்கடையில் அந்த சேரில் அந்த சகதியில் போய் மாட்டின் விடாத அப்போ என்ன என்ன இதுக்கு சொல்யூஷன் இசை பயில் சடாட்சரமாதே இகபர சௌபாகியம் அருள்வாயே அருமையாக கொடுக்கிறார் இந்த வரிகள் இசை பயில் சட அக்ஷரம் சட என்றால் ஆறு அக்ஷரம் என்றால் எழுத்து சட அக்ஷரம் ஆறு அக்ஷரம் ஆறு அக்ஷரம் என்ன சர வன பவ சர பவ அதில் ஓம் சேர்த்துக்கோணும் ஓம் சரவணபவ சரவணபவ என்னும் திருமந்திரம் சதா ஜெபி என் நாவேன் ஒரு அடியார் கேட்குறார ஐயா பக்த கோடிகளே இந்த தொலைக்காட்சியை இந்த நிறை தரும் திருப்புகழை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அடியார்களே ஒரு அடியார் கேட்குறார் பவ என்னும் திருமந்திரமாதது பிறவியை ஒழிக்கக்கூடிய மந்திரம் சரவண பவ என்னும் திருமந்திரம் சதா ஜெபி எதை கேட்கிறார் என் நாவே நாக்கை கேட்கிறார் இந்த நாக்கை கேட்கிறார் ஓ நாவே அனுதினமும் வேறு எந்த மந்திரத்தை நீ ஜபிக்காத வேறு வழியில் போகாதே அந்த சரவணபவ 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நீ ஜபிக்க வேண்டும் இசை பயில் சடாக்ஷரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயி எப்படி சொல்கிறார் பாருங்க இது நம்ம நம்மக்கிட்ட கிட்ட சொல்கிறார் சரவணபவ என்ற ஆறு எழுத்து மந்திரத்தை நீ ஜபம் செய் அதனால் உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் துன்பமில்லாத வாழ்க்கை பிறகு உன்னுடைய வாழ்க்கை முறியும் முடியும் தரத்தில் முருகப்பெருமான் உன்னை வந்து அழைத்து கொண்டு போவார் பரத்தில் மேலுலகத்தில் அருமையான வாழ்க்கை இறைவனுடைய திருவடி பேரின்பும் கிடைக்கும் இசை பயில் சடாக்ஷரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே எங்கே முரு முருகன் கிட்ட சொல்கிறார் பசுபதி சிவாக்கியம் சி என்றால் மகாவாக்கியம் என்று பெயர் சிவாய நமகன்னு வருது பாருங்க அந்த சிவாய நமகளை சி என்பது மகா வாக்கியம் அதான் ஒரு திருப்புகளை சொல்றார் சிகர மருந்த வாழ்வது சிவஞானம் தெரிந்து அலைந்து போவது செயலா சென்றார் ஐயா ஒரு திருப்புகழ் சிகர மருந்த அந்த சி சி மகாமேரு ஆகிய மந்திரமும் அது சிவாயனமா என்ற மந்திரத்தில் சி என்பது மகா தரக்கூடிய மந்திரமா சி 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 அதை கூட இவர்களுடன் சொல்வார் திருமூலர்களுடன் சொல்வார் அதை போல அருணகிரிநாதர் சொல்வார் இசை பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலையில் வீற்றிருந்து அருள்வேலா அப்பா பழனி மலையில் நீ வந்து தங்கிட்ட ஏன் தங்கின உனக்கென்று ஒரு உலகம் உனக்கென்று ஒரு பக்தர்கள் அவாலாம் உன்னை தேடி வருவாங்க அவளுக்கு என்னென்ன அந்த பக்தர்கள்லாம் கேட்குறாங்களோ அதையெல்லாம் நீ கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் துன்பமுறாமல் எந்த நாளும் இன்பத்தையே பேணுகின்ற ஒரு பேரின்ப வாழ்க்கையை நீ தர வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் திருவாவினன் குடியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து இந்த திருப்புகழை பாடினார் வசன மிக வேற்றி மறவாதே மறுபடியும் சொல்றேன் வசன மிக வேற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே இசை பயில் சடாக்ஷரமதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனி பழனிமலையில் வீற்றிருந்த அருள்வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமானே முருகனுடைய பிறவி முருகனுடைய தோற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களை காத்து அசுரர்களை பொடியாக்கி துன்பம் தந்த அசுரர்களை பொடியாக்கி முப்பத்தி முக்கோடி தேவர்களை காத்து சேனாதிபதியாக இருந்து எல்லாரையும் ரட்சித்தவன் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த பழனி திருப்புகழை நாம் இப்பொழுது சிந்தித்தோம் நாளை தினம் மற்ற திருப்புகளை பற்றி சிந்திப்போம் அன்பு வணக்கம்